நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு. வரலாறை எப்போ யார் எங்கே எப்படி வேணாலும் மாற்றி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது எதுக்கும் இடம் கொடுக்காம நடந்தது நடந்தபடியே உள்ளது உள்ளபடி பதிவு செய்யக்கூடிய ஒரு புது முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது அராஜக பதிவேடு. கடந்த செப்டம்பர் மாதம் முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லையும் ஆளுங்கட்சியான திமுகவினரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட அராஜகங்களினுடைய தொகுப்பைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா, சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றின செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பகுதியைச் சேர்ந்த ஆசியா தற்காலிக செவிலியராக வேலை பார்த்துட்டு வந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் செவிலியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இது பற்றி அவங்க முறையிட்டதும் திரும்பவும் வேலைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் திமுக பிரமுகர் ரமேஷ் அப்படிங்கிறவர் ஆசியாவை வேலையை விடணும்னு மிரட்டியிருக்கார். இது பற்றி ஆசியா கொடுத்த புகாரை துறைப்பாக்கம் போலீஸார் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் திமுக பிரமுகர் ரமேஷ் கூலிப்படையை ஏவி ஆசியாவை ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்கார். செப்டம்பர் 4ஆம் தேதி திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து ஒரு செய்தி என்னன்னா, நில வரி திட்ட தனி வட்டாட்சியர் ஃபாத்திமா சகாயராஜ் கிட்ட திமுகவருடைய முன்னாள் கவுன்சிலரும் அந்த கட்சியோட மணப்பாறை நகர பொருளாளருமான கோபி தகராறு பண்ணியிருக்காரு. காரணமே இல்லாமல் தகராறு பண்ண கோபி வட்டாட்சியர் சகாயராஜை கண்மூடித்தனமாக தாக்குனதாகவும் சொல்லப்படுது. இதனால் வட்டாட்சியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட இதை கண்டித்து வருவாய்த்துறையினரும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக தான் திமுக பிரமுகர் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுங்கச்சாவடியில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஊழியர்கள் எல்லாம் வழக்கம் போல கட்டணத்தை வசூல் பண்ணிட்டு இருந்தப்ப திமுக கொடி கட்டின கார் ஒன்று விஐபி வாகனங்களுக்கான வழியில் போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ ஊழியர்கள் அந்த காரை நிறுத்தி கட்டணத்தை கேட்க காரில் இருந்த திமுக காரங்களோ, எங்கள் கிட்டேயே சுங்க கட்டணம் கேட்குறியா, இதுக்கு மேலேயும் பணம் கேட்ட அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆபாசமாகவும் திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களை அடிக்கவும் பாஞ்சிருக்காங்க. அதனால் வேற வழியே இல்லாமல் திமுகவினரோட காரை கட்டணமே வாங்காமல் வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க சுங்கச்சாவடி ஊழியர்கள். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் நடந்த சம்பவத்தை பற்றி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதாவது விஜிலாபுரம் பகுதி திமுக கிளை செயலாளர் பெருமாள் சாமி அவரோட மகனுக்காக புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கிறார். இந்த கட்டிட பணிக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்கிற பெண்களை கட்டாயப்படுத்தி வர வச்சிருக்கார். அதுக்கு வர முடியாதுன்னு சொன்ன பெண்களையும் பெருமாள் சாமி மிரட்டி வேலை பார்க்க வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி சென்னை தியாகராய நகரில் ஒரு சம்பவம் என்னென்னா, அஸ்மத் அலி அப்படிங்கிறவர் பிரியாணி கடை நடத்திட்டு வந்திருக்கார். அங்கே போன சில பேர் நாங்கள் திமுக பகுதி செயலாளர் ஏழுமலைக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கிரில் சிக்கனை வாங்கிட்டு போயிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் கடைக்கு வந்த அவங்க கிரில் சிக்கன் சரியில்லை அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி கடை உரிமையாளரோட மகனையும் சுத்தி வளைச்சு கொலைவெறியோட தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அஸ்மத் அலி புதுசாக பிரியாணி கடை திறந்திருக்கிறதால அவர்கிட்ட மாமூல் வசூலிக்கத்தான் இப்படியெல்லாம் தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டது. இது பற்றி காவல் நிலையத்தில் அஸ்மத் அலி கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்க சொல்லி திமுக காரங்க
மிரட்டியிருக்காங்க. க்ரில்லு வாங்கிறதுக்கு ஒரு பையன் வந்தான். ஃபுல்லு ஒரு ஒரு ட்ரிங்கில் தான் இருந்தான். அவன் வந்து தோரணையே வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி தான் இருந்தது. க்ரில்லு வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்ற மாதிரி தோரணையில் கேட்டால் நான் நல்லா தான் பாருக்கும், இப்போ விற்கிறது தான் வச்சுருக்கோம் சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுத்தோம். அது வாங்கிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வந்து க்ரில்லு நல்லா இல்லை சொல்லிட்டு கடவுளை வந்து தூக்கி அடிச்சிருக்கான். அவனுக்கு என்ன சொன்னானுன்னா, வாங்கிட்டு போகும்போது வந்து திமுக பகுதிச் செயலாளர் ஏழ்மலை அவங்களுக்கு தான் நாங்கள் வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி சொன்னானுங்க. இந்த பிரச்சனைன்றது சண்டை போடணும், இந்த கடை ஏதாவது பண்ணணுன்ற ஒரு மோட்டிவில் தான் வந்த மாதிரி, யாரோ ஏவி விட்டு இது வந்த மாதிரி தெரியுது. செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சி பகுதியில் திமுக நிர்வாகிகளோட அதிகார துஷ்பிரயோகத்தால் பெண் தூய்மை பணியாளர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. நதியா அப்படிங்கிறவங்க கடந்த 7 மாதமாக தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையாளராக வேலை பார்த்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததும் குத்தாலம் பேரூராட்சியோட திமுக நகர செயலாளர் சம்சுதீனும் திமுகவினுடைய துணை செயலாளர் சுந்தர்ராஜும் நிர்வாகத்தில் தலையிட்டு நதியா உள்ளிட்ட 4 பேரையும் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இதை பற்றி நதியா திமுக நிர்வாகிகள்கிட்ட முறையிட்ட போது அவங்க நதியாவை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க. இதனால் மனமுடைந்த நதியா எலி பேஸ்ட்டை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குற சம்சுதீன்னு ஒரு ஐயா, அவரை போய் பார்த்ததுக்கு உனக்கு ரொம்ப தரகுறவாக பேசி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்காரு. அதை மனசில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்த எலி பேஸ்ட்டை குடிச்சிட்டு எங்கள் எல்லாருக்குமே ஃபோன் அடித்து நான் சாக போகிறேன் இவங்க எல்லாருக்குமே சொல்லிவிட்டு இந்த இதுதான் குறை இதுதான் இதுன்னு சொல்லி அவ்வளோ அழுவை அழுதுட்டு நாங்கள் நான் சென்னை என்ன சென்னையில் கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஓடி வந்தேன். எங்கள் அக்காவை பார்க்குறேன், வந்து பார்த்தா எங்கள் அக்கா போடமாதான் ஏன் கிடச்சிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம். யாருமே எதுவுமே எங்களுக்கு ஒன்றுமே ஆதரவு கொடுக்கவே இல்லை. அவங்க சொல்கிற ஒரே பிரச்சனை, நாங்கள் எங்களை ஏன் நிறுத்தினீங்கன்னு போய் கேட்டால், நீங்கள் போய் திமுகவோட நகரச் செயலர் பாருங்கள், அவர் சேர்த்துக்க சொன்னார்னா நாங்கள் சேர்த்துக்கிறோம், இல்லைனா சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரே காரணத்தை சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அவங்க ரிட்டர்லேயே என்கிட்ட நிறையா இப்போ கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு முழுக்க காரணம் திமுக காரங்க தான், திமுக நகரச் செயலாளரும் துணை நகரச் செயலாளரும் தான் காரணம். அந்த அவங்க நதியாக பேசின ஆடியோவும் இருக்குது, எல்லார்கிட்டையுமே இருக்குது, என்கிட்டையும் இருக்குது, அந்த அம்மா எழுதின லெட்டரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் அந்த 4 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எஃப்ஐஆர் வந்து 2 பேர் மேலே மட்டும் போடக்கூடாது, 4 பேர் மேலேயும் போடணும்னு சொல்லியிருக்கோம். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வேல்வார் கோட்டை பகுதியில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, திமுக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரான முனியம்மாள் அப்படிங்கிறவங்களுடைய மகன் அமர்நாத் ஆயுதப்படை காவலராக வேலை பார்த்துக்கிட்டு வர்றார். இவர் திமுக வச்சிருந்த இன்னொரு நபரை ரொம்ப ஆபாசமாக திட்டி மிரட்டின ஆடியோ வைரல் ஆகிருச்சு. இந்த ஆடியோவில் இந்த ஏரியாவுக்கு நான் தான் ரவுடின்னும், திமுக வச்சிருந்த வேறு யாராவது இங்கே வந்தால் எவனாக இருந்தாலும் வெட்டுவேணும் வீர வசனம்லாம் பேசியிருக்காரு. அதோட இதை திமுக தலைவர்கிட்டையே போய் சொல்லுங்கன்னு பேசியிருக்காரு. டேய், நானே இந்த வடமா இருக்கு, நான் தான்டா ரவுடி. எந்த குறுக்கு எவனை சொந்தான், எவனை வெட்டிடுவோம்டா. எந்த கூடாது, இந்த டிஎம் கேட்ச் இருக்க வரைக்கும் நான் தான்டா ரவுடி. எவனாச்சும் உள்ள வந்தீங்க எடுத்துருவேன். ஏண்டா, நாங்களாம் இந்த டிஎம் நேத்து வந்த இந்த டிஎம்கேல வந்து ஆராய்ச்சிங்களா, நாளைக்கு இருந்து எவனா இருந்தாலும் நான் தான்டா ரவுடி. ஸ்டாலின்கே போட்டுடா. இதை பத்தி வடமதுரை திமுக ஒன்றிய துணை செயலாளர் கர்ணன் கிட்ட கேட்டா, பொதுமக்களை அறிவாளை காட்டி மிரட்டுறதே ஆயுதப்படை காவலர் அமர்நாத்தின் வழக்கம்னும், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரான அமர்நாத்தோட தாயாரும் இப்படி அராஜகம் பண்றதாவும் ரொம்ப நடுங்கிக்கிட்டே சொன்னார். ரவுடித்தனம் ஏரியாவில் வந்து கொண்டு எல்லாம் அறுவாடுத்து வரட்டேன். ஆளுல அவங்க மாமன் ஒருத்தர் அறுவாடுத்து வரட்டேன், பொண்ணு அவங்க அம்மாவும் அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றாங்க. அவங்க அம்மா என்ன கவுன்சிலரா? ஆமா ஆமா. எந்த ஏரியாவுக்கு? வேலூர் கோட்டை. சுயேட்சை கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலரா? டிஎம்கே கவுன்சிலர் தான். டிஎம்கே கவுன்சிலர் கட்சியிலேயே வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க ரெடியா இருக்காங்க. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை பகுதியில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருந்தாங்க.
ஆனந்தன் அப்படிங்கிறவரு மன்னார்குடி பட்டுக்கோட்டை பிரிவு சாலையில பேக்கரியும் டீ கடையும் நடத்திட்டு இருக்காரு. அவரோட கடைக்கு மன்னார்குடியை சேர்ந்த திமுக பிரமுகர்கள் பாண்டவர், முருகேசன்னு மொத்தம் அவர் 6 பேர் போயிருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்தில் இருந்த பெட்டி கடையில சிகரெட்டை கேட்டிருக்காங்க. அந்த சிகரெட்டை கொடுக்க கொஞ்சம் லேட் ஆனதால கடையில இருந்த பெண்ணோட சேலையை பிடிச்சு இழுத்து அத்துமீறின திமுக காரங்க அந்த டீ கடையையும் பேக்கரியையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. கடைசியில ஊர் மக்கள் கிட்ட மாட்டின திமுக காரங்களுக்கு நல்ல தர்ம அடியும் கிடைச்சது. செப்டம்பர் 15ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் ஒரு சம்பவம். என்னன்னா, திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் சேட் அப்படிங்கிற பரந்தாமனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமாருக்கும் முன் விரோதம் இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில அங்க நடந்த சரட்டியம்மன் கோயில் திருவிழால பரந்தாமனும் அவர் கூட்டிட்டு வந்த 10 அடியாட்களும் சேர்ந்து செல்வகுமாரை உருட்டுக்கட்டையால தாக்கி மண்டையை உடைச்சிருக்காங்க. திமுக பிரமுகரோட இந்த அராஜகம் அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு விதமான அச்சத்தையே ஏற்படுத்தியிருக்கு. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் நடந்த சம்பவத்தை பற்றி நமக்கு ஒரு செய்தி. என்னென்னா, ஆம்பூர் கதவாளம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த 80 வயது முதியவர் நந்தன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி தீ குளிச்சிருக்கார். படுகாயங்களோட வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கிட்ட மாவட்ட ஆட்சியரான அமர் குஷ்வாகாவும் காவல் கண்காணிப்பாளரான பாலகிருஷ்ணனும் விசாரணை நடத்தினாங்க. அப்போ முதியவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, தனக்கு சொந்தமான 3 சென்ட் நிலத்தை ஆம்பூர் திமுக எம்எல்ஏ விஸ்வநாதன் மிரட்டி அபகரிச்சிட்டார்னும், இதை பற்றி புகார் தெரிவிச்சும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு வாக்கு மூலம் கொடுத்துட்டு உயிரிழந்திருக்கார். திமுக எம்எல்ஏ விஸ்வநாதனோட அராஜகத்தால் முதியவர் ரொம்ப பரிதாபமாக உயிரிழந்துட்டதா பகுதியில் இருக்கிறவங்க வேதனையாக தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து ஒரு செய்தி. என்னன்னா, கூத்துக்குடி கிராமத்தில் தன்னோட ஒரு கை கால் செயலிழந்த அலமேலுங்கிற மூதாட்டி வசிச்சுட்டு வராங்க. திமுக பிரமுகர் மணிசேகர் மூதாட்டியோட வீட்டை அபகரிக்கிறதுக்காக தன்னோட ஆதரவாளர்களோட போய் வீட்டை காலி பண்ண சொல்லி மிரட்டியிருக்காரு. இதை பற்றி பாதிக்கப்பட்ட மூதாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல், காலி பண்ணலை அப்படின்னா வீட்டோட பட்டாவை ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு பகிரங்கமாக கொலை மிரட்டலும் எடுத்திருக்காங்க. திமுக பிரமுகர் தொடர்ந்து மிரட்டுறதால வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராவை வச்சுருக்காங்க அந்த மூதாட்டி. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் பங்கூர் தாதகவுண்டனூர்லேருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது என்னென்னா, சித்ரா அப்படிங்கிற பெண்மணி 55 வருஷமாக சாதி பாகுபாட்டால் இன்னல்களுக்கு ஆளாகி வரதா சொல்லப்படுது. சித்ராவோட பெற்றோர் கலப்பு திருமணம் செஞ்சதால் அவங்க குடும்பத்துக்காரங்களையெல்லாம் திமுகவுடைய முன்னாள் கவுன்சிலர் சரவணனும் அவருடைய குடும்பத்தினரும் அடிக்கடி சாதி பேரை சொல்லி திட்டுறதோட கொலை மிரட்டல் விடுக்கிறதாகவும் கூறப்படுது. இதை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததால் திமுக பிரமுகர் சித்ராவை அரை நிர்வாணத்தோட அடித்து கொடுமையும் படுத்தியிருக்கார். இந்த விவகாரம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர், வாணியம்பாடி டிஎஸ்பி இவங்க கிட்ட வரைக்கும் போயும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. நான் பிறந்த 50 வயசு, எனக்கு அப்போ 58 வயசு ஆகுது சார். இது வரைக்கும் எங்கள் அம்மா கல்யாணம் தந்த இந்த எங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சேர்ந்த ஆளுங்க. எங்கள் அப்பா ஒரு நல்லது கெட்டது ஒரு திருவிழா கிழவா எதிரையுமே சேர்க்காது விட்டாங்க சார். திமுக முன்னாள் திமுக கவுன்சிலர் சார் அவர்,
அவருடைய சொந்த அவர் அந்த வீட்டு மருமக அவங்களோட மச்சானுங்க தான் சார். மச்சான் மருமக மச்சானோட பொண்டாட்டி பிள்ளைங்க மூணு பேர் மூணு மச்சானோட பொண்ணு பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து சார் என்னை இழுத்து போட்டு நடிச்சாங்க சார். செப்டம்பர் 20ஆம் தேதி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. செங்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வர டாஸ்மாக் மதுபான கடைக்குள்ள திமுக ஒன்றிய செயலாளர் ரவிசங்கர், இளைஞர் அணியைச் சேர்ந்த சந்தோஷ் உள்ளிட்ட 5 திமுகவை சேர்ந்தவங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. அங்கே இருந்த ஊழியர்களை மிரட்டின அவங்க ஒவ்வொரு மாதமும் மாமூல் தரணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி கேசவபுரம் பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்கும் போய் அங்கேயும் மாமூல் கேட்டு மிரட்டியிருக்காங்க. திமுகவினரோட இந்த மிரட்டல்லாம் அங்கிருந்து சிசிடிவிலேயே பதிவாகியிருக்கு. செப்டம்பர் 21ஆம் தேதி சேலம் மாவட்டம் மஞ்சக்குட்டை பகுதியில் நடந்த மோசடி பற்றி நமக்கு ஒரு செய்தி. என்னென்னா, மஞ்சக்குட்டை காட்சி முனையை பார்க்கறதுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு போகிறது வழக்கம். அங்கே வாகனங்களுக்கான நுழைவு கட்டணத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி போலியாக அச்சடித்து பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. நுழைவு கட்டணத்துக்காக டெண்டரே விடாத நிலையில் திமுக பிரமுகர் சுகந்தி இப்படி பணம் வசூல் பண்ணி மோசடியும் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு போக நுழைவு கட்டணம் வசூலிக்கிறத தடுத்தாலும் திமுக பிரமுகர் சுகந்தி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லப்படுது. அடுத்ததா, செப்டம்பர் 22ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் அனுமந்தராயன் பகுதியில் ஒரு சம்பவம். என்னன்னா, ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலாவோட கணவரும் திமுகவினுடைய கிளை செயலாளருமான இன்பராஜ் அப்படிங்கிறவருடைய தோட்டத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த மது பாட்டில்கள் எல்லாமே புதுச்சேரியிலிருந்து விற்பனைக்காக கடத்திட்டு வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக திமுக பிரமுகர் உள்ளிட்ட 5 பேரை போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியிலிருந்து திமுக பிரமுகர் மேலே ஒரு புகார் கிடைச்சிருக்கு. மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூடுவாஞ்சேரி பஞ்சாயத்து தலைவர் பிரியா அப்படிங்கிறவருடைய கணவர் ராஜேஷ் கண்ணன் ஊராட்சி செயலாளராக இருக்கிறார். திமுக பிரமுகரான இவர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 7.5 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை தரிசு நிலமாக மாற்றி அங்கே தனியார் கல்லூரி கட்டுறதுக்கு முயற்சிக்கிறாருன்னு அந்த பகுதி மக்கள் புகாரை சொல்லியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த நில அபகரிப்பை தடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல. கொஞ்சதான் 40 வருஷம் மேய்க்கிறேங்க இந்த மேப்புக்கல்ல. இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா, இப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்ட்டு எங்கள் ஊர் ஆடு மாடு தெத்தி அடிக்கிறாரு. நான் போர் போட்டு என்னோடய பாதுகாப்பு நான் எடுத்து அந்த பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு. எப்படி இப்போ இந்த கூடாஞ்சேரி ஆடு மாடு எங்கே போகிறது? இப்போ பக்கத்தில் பிளாட்டு போட்டு நான் பிளாட்டுக்காரன் தெத்தி அடிக்கிறேன், எங்களை கொம்பு எடுத்துடாய் ஊரா மேப்புக்காலில் எடுத்துமே மேய்டான்ட்டு. இப்போ இவரு நாடானா இங்கேயும் வரக்கூடாதுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ இந்த கூடாஞ்சேரியில் 2000 ஆடு 2000 மாடு எங்கே போகிறது? இந்த 104 வேலை வந்து மிரட்டுறது, எந்த ரோடு போட்டாலும் வந்து அவர் தலையிட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டேங்க் இடிச்சு, குடி தண்ணி டேங்க் இடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் காலம் நெருங்க போகுது. கரண்ட்டு குடி இருந்தால் மட்டும்தான் குடி தண்ணி எங்களுக்கு, கரண்ட் இல்லைன்னா குடி தண்ணி இல்லை. இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் யாருன்னா, இந்த பெண் பிரதிநிதி கணவர், அவர் ஒரு உதவியாளர், அவருடைய தலையீடு தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்காயம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுகவினர் அராஜகம் பண்ணியிருக்காங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறதால அதிமுக வேட்பாளர் கோவிந்தன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போயிருக்கார். 4:40 மணிக்குள்ளேயே வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போன அதிமுக வேட்பாளர் நேரம் முடிஞ்சிட்டுதா சொல்லி திமுக மாவட்ட செயலாளர் தேவராஜும் அவருடைய ஆதரவாளர்களான 50க்கும் மேற்பட்ட திமுக காரங்களும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதோட அதிமுக வேட்பாளர்கிட்ட மனு வாங்க கூடாதுன்னு அங்கிருந்து தேர்தல் அதிகாரியையும் திமுகவினர் மிரட்டினாங்க.
சென்னை கே கே நகர்ல செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சம்பவம். கே கே நகர் தெற்கு பகுதி திமுக செயலாளர் கண்ணன் அப்படிங்கிறவரு அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தி அப்படிங்கிற பெண்மணி கிட்ட 12 சவரன் நகையையும் பணத்தையும் வாங்கி ஏமாற்றிட்டதா சொல்லப்படுது. கொடுத்த பணத்தையும் நகையையும் சாந்தி பல முறை கேட்டும் திமுக பிரமுகர் கண்ணன் அதை திருப்பி கொடுக்காம மிரட்டியிருக்காரு. இந்த ஆட்சி திமுக உடையது அப்படின்னு திரும்ப திரும்ப வந்தா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி ரொம்ப கொச்சையா திட்டியிருக்காரு. போலீஸ்ல புகார் கொடுத்தா அவங்களும் திமுக பிரமுகர் கண்ணனுக்கு ஆதரவா இருக்கிறதோட கொலை மிரட்டல் விடுக்கிறதாவும் சாந்தி கண்ணீர் மல்க சொல்றாங்க. குடும்பத்தோட தூக்கி வச்சிருவோம்னு மிரட்டி என்ன அசிங்கமா பேசி செருப்பால் அடிச்சிருவோம்னு கேட்காத கேள்வி பொறுக்கின்னு கேட்குறாரு. ஒரு பொம்பளைக்கு அந்த மரியாதை இருந்தால் என்ன நாட்டில் இது ஒரு பகுதியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ திமுரு அந்த இதை பதவிக்காக பொம்பளை அசிங்கமாகப்படுத்தலாமா? எங்கள் குடும்பத்தையே அழிக்கன்னு தெரியல. எங்கள் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. பயமாக இருக்குது. இதான் லாஸ்ட்டு. நாங்கள் எங்கள் சாவுக்கு வந்து கே கே நகர் பகுதி கண்ணந்தேன். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திமுக கே கே நகர் பகுதி கண்ணந்தேன். எங்கள் உயிருக்கு ஏதாவது என் பிள்ளைகளுக்கு என் கணவருக்கு ஏதாவது உயிருக்கு பாதிப்பு ஏதாவது வந்தால் அவர் தான் பொறுப்பு. செப்டம்பர் 28ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரக்கோணம் பகுதியில் ஒரு சம்பவம். அரக்கோணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வளர்புரம், கீழ்ப்பாக்கம், காவனூர் இது போன்ற பகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து துணை கொறடா ரவி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ திமுக ஒன்றிய பொதுக்குழு உறுப்பினர் வில்சன் உள்ளிட்ட திமுகவை சேர்ந்தவங்க துணை கொறடா அரக்கோணம் ரவியுடைய வாகனத்தை வழிமறைச்சு அராஜகத்தில் ஈடுபட்டாங்க. வில்சனுடைய மகள் ராதிகா ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுறதால அதிமுகவினர் வாக்கு சேகரிக்க கூடாதுன்னு வாக்குவாதம் பண்ணாங்க. தோல்வி பயத்துல திமுகவினர் இப்படி அராஜகம் பண்றதா அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. திமுகவினர் இன்றைக்கு அராஜகத்தில் ஈடுபட்டு வழிமறித்து செய்கிறார்கள். அதே போல இன்றைக்கு வந்து அவர்கள் தோல்வி பயம் வந்துச்சு. தேர்தலில் தோல்வி பயம் வந்துவிட்டதால் அவர்கள் எதிர்கொள்ள திராணி இல்லாமல் இன்றைக்கு வேட்பாளர்களை மடக்குகிறார்கள், ரகளையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு காவல்துறை அவரிடத்தில் எவ்வளவு பேசினாலும் காவல்துறைக்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை. இதை வன்மையாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பிலே கண்டிக்கின்றோம். ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த பலரும் தமிழகத்தினுடைய இண்டு இடுக்குகள் இருந்து கிராமப்புறம் நகர்ப்புறங்கிற வித்தியாசமே இல்லாமல் பல இடங்கள்லையும் தங்களுடைய அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் முழுக்க நடந்த அராஜகங்களை நம்ம தொகுப்பாகவே பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் திமுகவினரால் எங்கெங்கே எப்போ என்ன அராஜகம் நடந்தாலும் அதை கண்டிப்பாக இந்த அராஜக பதிவேடு பதிவு செய்யும் அப்படிங்கிற உறுதியோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.